நம்மளை அனுதினமும் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரையும் இந்த வாரத்தின் முதல் நாளில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பேசுவதற்கு என்று தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, சிறு குழந்தைகளாக நாம் இருக்கும் பொழுது அல்லது இந்த வேளையில் கூட நமக்கு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒவ்வொரு வயதிலும் நாம் அதை அறிந்திருப்போம், படங்களில் பார்த்திருப்போம், கார்ட்டூனில் பார்த்திருப்போம். ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், சூப்பர்மேன், ஹல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்திருப்போம். பழைய நபர்களுக்கு சக்திமான் என்று நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம், அநேக குழந்தைகள் இறந்ததையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஒரு மாயையான படத்திற்கு சித்தரிக்கப்பட்டவைகள். ஆனாலும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பகுதியில் நாம் எனக்கும் அந்த சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தது உண்டு. நான் சின்ன பிள்ளையில் ஒரு ஸ்பைடர் கடித்து விட்டால் இப்படி வச்சா வருதுமா எல்லாம் பார்த்துருக்குறேன், எல்லாரும் பார்த்துருப்போம் என்று நம்புகிறேன். ஆனால் ஒரு மனிதனுடைய இயல்பு, அவனுக்கு ஒரு சக்தி, அதிகமான ஒரு சக்தி அவனிடத்தில் இருக்கும் பொழுது அவன் அதில் பிரியப்படுகிறவனாக இருக்கிறான். ஏதோ என்னால் செய்ய முடிகிறது, அதிகமாக மற்றவர்களை காட்டிலும் எனக்கு ஒரு பலம் இருக்கும் பொழுது அந்த பலத்தின் மீது வாஞ்சியாக நான் இருக்கிறேன், அந்த பலத்தை அடைய நான் வாஞ்சிப்படுகிறேன். அப்படி ஒரு பலம், ஒரு சூப்பர் பவர், அதீதமான சக்தி நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். நாவை பற்றி இந்த நாளில் பேச விருப்பப்படுகிறேன். நாவானது ஒருவரை அழிக்கவும் ஒருவரை பலப்படுத்தவும் இந்த நாவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த சூப்பர் ஹீரோஸ், இந்த சூப்பர் பவர் அப்படின்னு நான் சொன்ன அந்த சக்தியிலும் அந்த படத்திலும் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் வருகிற வில்லனுக்கும் அதீத சக்தி இருக்கும். வெறும் ஹீரோக்கு மாத்திரமல்ல, வில்லனுக்கும் அதீத சக்தி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நாவு, இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அடுத்தவருக்கு உதவுவதற்கா, தேவனுடைய மகிமைக்கா, அல்லது எந்த காரியங்களுக்காக நம் நாவை நாம் பயன்படுத்துகிறோம் என்ற சிறு தலைப்பை இந்த நாளில் நாம் பார்க்கலாம் என விருப்பப்படுகிறேன். இந்த நாவானது நம்முடைய குழந்தை பருவத்திலும் இருந்தது, வளர்ந்து டீனேஜ் பருவத்திலும் இருந்தது, பெற்றோர்களாக இருக்கும் பொழுதும் இந்த நாவு நமக்கு இருக்கிறது. கடைசி உயிர் பிரியும் வரைக்கும் நம்மளுடைய நாவு நம்மளிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எப்படி பயன்படுத்துகிறோம்? பிடித்த ஒரு வரிகள் என்னவென்றால், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது உங்களிடத்தில் அதிகமாக வல்லமை வரும் பொழுது, அதிகமாக சக்தி வரும் பொழுது அதற்கு ஏற்றபடி உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய பொறுப்புகளும் உங்களுடைய கடமைகளும் கூடுகிறது. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நாவை பற்றி இந்த நாளில் நாம் வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை பார்த்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பலாம் என்று விருப்பப்படுகிறேன். இந்த நாவு, வேதாகமம், அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய பவர் என்ன, என்னெல்லாம் அதால் செய்ய முடியும், எப்படியெல்லாம் நான் பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தொகுப்பை நாம் இந்த நாளில் வாசித்து வீடுகளுக்கு திரும்பலாம். யாக்கோபின் புஸ்தகத்தில் நம்மளுடைய நாவை ஒரு நெருப்புக்கு ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், யாக்கோபு 3வது அதிகாரம், புதிய ஏற்பாடில் யாக்கோபு 3:5 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை குடித்து விடுகிறது. என்னுடைய நாவு சிறிய அவயவமாய் இருந்தும், சைஸ்ல அளவில் நம்மளுடைய நாவு சிறிதாக இருக்கிறது. கைகள், கால்கள், தலை, அப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாவு ஒரு சிறிதான ஒரு பகுதியாக தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கிறது. ஆனால் அந்த சிறிதான ஒரு பகுதி, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு கப்பல் எடுத்து விட்டீர்கள் என்றால், எவ்வளவு பெரிய கப்பல் இருந்தாலும் அதற்கு கீழே பின்னாடியாக ஒரு சின்ன ஒரு ரடர் இருக்கும். அந்த ஒரு சின்ன பகுதி தான் ஒவ்வொரு கப்பலையும் இடது பக்கமோ வலது பக்கமோ திருப்புவதற்கு அந்த ஒரு சின்ன பகுதி, சின்ன ஒரு பொருள் பயன்படுகிறது. அப்படியே நம்மளுடைய நாவும் எவ்வளவு சின்னதாக இருப்பினும் அதனுடைய பயன்பாடு பெரிதாக இருக்கிறது. வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், அந்த நாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அவ்வளவு பெருமை இருக்கிறது. என்னவென்றால், அந்த நாவினுடைய சக்தி, அந்த நாவினுடைய பவர் அதற்கு தெரியும். நாவை எதற்காக வேதாகமத்தில் குறிப்பிடுகிறார்? சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஒரு காட்டை கொளுத்தி விடுகிற அளவுக்கு இந்த நாவானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாவானது உயிர்ப்பிக்கிறதும் உயிரை எடுக்கிறதுமாக, டெத் அண்ட் லைஃப் இஸ் இன் டங். நீதிமொழிகள் 18:21 கூட நாம் வாசிக்கலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எங்கெங்கேயோ நாம் எனக்கு பவர் இல்லையா என்று தேடி இருக்கிறோம், ஆனால் தேவன் நம்முடைய நாவில் அடுத்தவர்களுடைய ஜீவனையும் அதிகார ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். 18வது அதிகாரம் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு கோர்ட் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அதில் சாட்சியாக ஒருவர் வருகிறார். அந்த நபர் சொல்லுகிற வார்த்தை சரியாக அவர் கண்டதை சொல்லும் பொழுது நியாயம் இருக்கிறது, தவறாக சொல்லும் பொழுது அநீதி நடைபெறுகிறது. மேல இருக்கிற ஜட்ஜ் அவரும் சரியாக நிதானமாக நியாயமாக தீர்க்கும் பொழுது நியாயம் நடைபெறுகிறது. ஒரு டீச்சர் வகுப்புகளில் அநேக மாணவர்களை சரியாக வழிநடத்தும் பொழுது அந்த மாணவர்கள் நல்ல ஒரு தூண்களாக வளர்கிறார்கள். அப்படியே சபையில் பேசுகிறவர்களும் சபையில் பிரசங்கம் கொடுக்கிறவர்களும் சரியாக ஒருவரை வழிநடத்தும் பொழுது அந்த சபை வளர்கிறது. தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறுகிறோம். I can come here and preach about what is right, what is wrong. I can preach what is in the Bible. But if I do everything in this English, or if I use English to speak, half of you are not going to understand fully. என்னடா திடீர் முழுவதுமாக ஆங்கிலம் என்று சிலருக்கு புரியவில்லை என்றாலும், இதை ஏன் நான் பேசினேன் என்றால், சபையில் பேசுகிற எந்த ஒரு வார்த்தையானாலும் எந்த ஒரு பகுதியானாலும் அதை அனைவரும் புரிகிற வண்ணத்தில் பேசுகிற பொழுது அந்த நாவானது ஒருவனுடைய ஜீவனத்துக்கும் பயன்படுகிறது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:26, நீங்கள் கூடி வந்திருக்கும் போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான்,
ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கணம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக்கூடாது. நான் இங்கு வந்து ஒரு பிரசங்கம் செய்கிறவர் அனைவருக்கும் புரியாத ஒரு பாஷையில் பேசும் பொழுது, புரியாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தையினால் ஜீவன் உண்டாகிறதா? அநேகரை வழி நடத்துவதற்கு நாவை பயன்படுத்துகிறோமா? நாம் நீதிமொழிகளில் வாசித்த மாதிரி, என்னுடைய நாவினால் ஜீவனும் மரணமும் இருக்கிறது, நான் பேசுகிறதுனால் ஒருவன் உயிர் தப்பிக்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கை நேராக செல்லும் என்றால் நான் அதை பேச வேண்டும். நான் பேசுகிறதுனால் ஒருவனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகும் என்றால் அதை பேசுவதற்கு வேதாகமும் இடம் கொடுக்கவில்லை. நாம் இங்கே வாசித்த பகுதி 1 கொரிந்தியர் 14:26 கடைசி பகுதியை உங்கள் கவனத்திற்கு முன்பாக திருப்புகிறேன். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. சபையில் செய்கிற ஒவ்வொன்றும், நான் பேசுகிற வார்த்தைகளோ, நாம் நாவினால் பாடுகிற பாடல்களோ, நாவினால் நாம் வாசித்த வசனங்களோ, எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். நாம் இன்று பாடல்களை பாடினோம், போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே என்று பாடினோம். எல்லாருக்கும் புரிந்தது, எல்லாரையும் தேவனை துதிக்க வைத்த ஒரு பாடல், எல்லாருடைய பக்தியையும் விருத்தி ஆக்குவதற்கு நாம் பாடினோம். அப்படியே நாம் பேசுகிற வார்த்தைகளும் இருக்க வேண்டும். இங்கு வந்து என்னுடைய உடையையோ, என்னுடைய அந்தஸ்தையோ, என்னுடைய டேலண்ட் வெளிப்படுத்துவதற்கான இடம் சபை அல்ல. தெளிவாக 14:27-28 நான் வாசிக்கிறேன். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும். அவர்கள் ஒவ்வொருவருவாய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சபையில் நாம் செய்வது, சபையில் நாம் பேசுகிற வார்த்தைகள், சபையில் நான் நாவை பயன்படுத்தும் பொழுது அநேகருக்கு புரிகிற வண்ணத்தில், அது என்னுடைய பக்தியை விருத்தி ஆக்குகிற வண்ணத்தில் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் என்று யோசிக்கலாம். மறுபடியுமாக நாம் நீதிமொழிகள் 18:21 வாசித்த பகுதிக்கு உங்களை மறுபடியுமாக எடுத்து செல்ல விருப்பப்படுகிறேன். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்னுடைய நாவை பயன்படுத்துகிற விதம், அமைதியாக இருக்கிற வேண்டிய இடத்தில் அமைதியாக நாம் இருந்தோம் என்றாலும் தவறு. தவறாக நான் பேசினாலும் அது மரணத்திற்கு உண்டாகிறது, சரியாக நான் பேசும் பொழுது ஜீவனுக்கு உண்டாகிறது. இதை நமக்கு வேதாகமும் நம்மளுடைய நாவின் அதிகமான சக்தி, அதனோடு அதிகமான கடமைகளை குறித்து நாவு கூறுகிறது. என்னுடைய நாவு நெருப்பாகத்தான் இருக்கிறது என்றும் வேதாகமம் கூறுகிறது. நம் ஊருடைய வீட்டிலும் சமையல் அறையில் பயன்படுத்துகிற ஒன்று நெருப்பு. அதை அதிகமாக வைக்கும் பொழுது, அதிகமாக கூட்டி வைக்கும் பொழுது நம்மளுடைய வீடு எரிந்து போகலாம், காயங்கள் ஏற்படலாம். ஆனால் நாம் அதை அளவாக பயன்படுத்தும் பொழுது, ஒருவேளை குளிர்காலத்தில் நாம் அதை பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு இதமாக பயன்படுத்தலாம், சமைக்க பயன்படுத்தலாம். அப்படியே நாவையும் நெருப்பாக அளவாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வேதாகமம் கூறுகிறது. யாக்கோபு 3:6 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாவும் நெருப்புதான் என்று வேதாகமம் கூறுகிறது. ஏன் இந்த நாவு நெருப்பு என்றால், கோபத்தில் திடீரென்று
நாம் பல வார்த்தைகளை அடுத்தவர்கள் காயப்படுவதற்கு நாம் பேசுகிறோம். இந்த நாவு அப்படியும் பயன்படுத்தக்கூடும், அல்லது அவர்களை பாசமாக பேசுவதற்கும் அந்த நாவு பயன்படுத்தப்படுகிறது. எப்படி ஒரு நெருப்பு நம்மளை உணவு சமைப்பதற்கு பயன்படுகிறதோ, அதே மாதிரி பிறரை காயப்படுத்துவதற்கும் அந்த நெருப்பு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய நாவும் நெருப்பு தான் என்று வேதாகமம் கூறுகிறது. அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. முழு சரீரத்தையுமே கரைப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு நாவு. அந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ப நன்மைகளையும் நாம் பெறுவோம். எப்படி நான் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் என்று வேதாகமம் எனக்கு பதில் கூறுகிறது. எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு 4 அல்லது 5 வசனங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதையும் நாம் வாசித்துவிட்டு இந்த நாட்களில் நாம் வீடுகளுக்கு கடந்து செல்லலாம். மத்தேயுடைய புஸ்தகம் 12:36 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12:36. வீணான வார்த்தைகளை பேசுவதற்கு வேதாகமம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வீணான வார்த்தைகளில் ஒரு நன்மையும் இல்லை என்று நாம் அறிகிறோம். எபிரேயு டிரான்ஸ்லேஷன்ல நாம் பார்த்தோம் என்றால் இந்த வீணான வார்த்தைக்கு அடிஷ்னலாக பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை என்றும் ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறரை காயப்படுத்துகிற அல்லது வீணான வார்த்தைகளினால் ஒரு பயனும் இல்லை என்று வேதாகமம் கூறுகிறது. அது மாத்திரமில்லாமல் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாவை நான் வீணாக பயன்படுத்துவதற்கு, வீணான வார்த்தைகளில் பயன்படுத்துவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒருவேளை நம்மளுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நபர் நம்மளை நல்லா காயப்படுத்தி விட்டார்கள், ஏதோ ஒரு அவர்கள் செய்த செயல் எனக்கு மனதுக்கு பிரியமாக இல்லை என்றால் வேகமா போய் உங்களை 4 திட்டு திட்டிட்டு மனசார திட்டிட்டு வந்தா மட்டும்தான் நம்மளுடைய மனம் நார்மல் ஆகும். திட்டுற வரைக்கும் நம்மளுடைய மனம் பதறிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டான், அப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ண முடியும் என்று ஒரு 4 அவர்களை திட்டாவிட்டாலும் பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 திட்டு திட்டினாதான் நம்மளுடைய மனம் ஆறுதல் அடைகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதாகமம் என்ன கூறுகிறது? மத்தேயு 5:44 44 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். யாராவது நமக்கு கஷ்டம் பண்ணியிருந்தால், நம்மளை கஷ்டப்படுத்தி இருந்தால், நம்மளை துன்பப்படுத்தி இருந்தால் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து காட்டி போன ஒரு மாதிரி கிறிஸ்து அவர்களாக நாம் இருக்கிறோம். காட்டி கொடுத்த ஒரு மாதிரி நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பிறரை திட்டுவதற்கா? சபிக்கிறவர்களை மாறி நாம் சபிக்கிற இடத்தில் இருக்கிறோமா? நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்காக ஜபம் பண்ணுவர்களாக இருக்கிறோமா, அல்லது மாறி அவர்களுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? வேதாகமம்
தெளிவாக கூறுகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். கடினமான ஒரு செயலாக நாம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் வேதாகமம் நமக்கு கட்டளை இடுவது அதுதான். ஆதியாகமத்தில் நமக்கு தெரிந்த ஒரு கதை எடுக்க வேண்டாம். யோசேப்பினுடைய கதை ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டத்தின் நிமித்தமும் அவர்களுடைய குடும்பத்தார் அவ்வளவு கஷ்டப்படுத்தின போதும் அவர்கள் திரும்பி வரும் பொழுது சரிக்கு சரி அவர் செய்யவில்லை. நம்மளுடைய நாவையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நீதிமொழிகள் 20வது அதிகாரம் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் ஒரு நபர் ரகசியத்தையோ ஏதோ ஒரு பொருளை அவர்கள் சொல்லும் பொழுது நான் அதை தூற்றிக் கொண்டு திரிகிறேன் என்றால், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறேன் என்றால், அவனுடைய கலவாதே என்று வேதாகமம் கூறுகிறது. புறம் கூறுதல் அவர்களிடத்தில் கலவாதே என்று வேதாகமம் கூறுகிறது. அதே மாதிரி நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தை கூட நாம் வாசிக்கலாம். 16:28 நீதிமொழிகள் 16:28 கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்வதற்கு, பிரம் கூறுவதற்கு எனக்கு இடம் இல்லை. ஒரு நதியில் ஒரு கல்லை எப்படி தூக்கி போடும் பொழுது அது சுத்தி ஒரு வளையம் போல அப்படி விரிந்து போய்கொண்டே இருக்கும், ஒரு ரிப்பிள். இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாயினுடைய வார்த்தைகளும் புறம் கூறுதலும் ஒருவரிடத்தில் சொல்லுகிற பொழுது அப்படியே பலரிடத்தில் செல்லுகிறது. பிறரை காயப்படுத்துவதற்கு இந்த புறம் கூறுதல் நாம் பயன்படுத்துகிறோம். வேதாகமம் அதையும் செய்யக்கூடாது, அவர்களோடு கலவாதே என்றும் வேதாகமம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. எப்படி நான் பயன்படுத்த வேண்டும்? என்னுடைய வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும்? முதலில் நாம் பார்த்த 1 கொரிந்தியரில் பார்த்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்னுடைய வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். வீணான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வேதாகமம் கூறுகிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5:37 தெளிவாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று. எதற்கு நாம் மாற்றி பேச வேண்டும்? எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் நான் படித்திருக்கிறேன், இதுதான் உண்மை என்று உள்ளதை உள்ளதென்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஏன் இந்த தீமையினால் உண்டாயிருக்கும் என்றால், 35:36 அவர் பொய்யான ஆணைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 35:36 நான் வாசிக்கிறேன். பூமியின் பெயரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பெயரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பெயரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். நம்மளுடைய நாவை பொய் ஆணைகளுக்கும் பயன்படுத்த அநேக நேரத்தில் நாம் செய்திருப்போம். அதையும் வேண்டாம், என்ன இருக்குதோ அதுதான், இல்லையா இல்லை. இதற்கு நடுவில் நீ உன்னுடைய சரீரத்தின் மேலேயோ தேவனின் மேலேயோ
பூமியின் மேலேயோ சத்தியம் செய்வதற்கு வேண்டாம், இதற்கு மிஞ்சினது தீமை என்று வேதாகமும் கூறுகிறது. நம்முடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையின் அர்த்தம் பிளராதபடிக்கு தெளிவாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூற நமக்கு வேதாகமும் கட்டளையிடுகிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 4:28 எபேசியர் 4:28 மன்னிக்கவும் 29வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 29 நம்மளுடைய மொத்த மெசேஜினுடைய கரு பொருளாக இந்த வசனத்தை நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நான் பேசுகிற வார்த்தை முதலில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை கேட்கிறவன் கேட்டால் அவன் அதில் பிரயோஜனப்பட வேண்டும். நான் பேசுகிறது பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும். அதை ஒருவர் கேட்க வேண்டும். கேட்கிறவனுக்கு அதுக்கு புரிந்து அவனும் அதில் பிரயோஜனப்பட வேண்டும். அப்படி இருந்தால் பேச கடவர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. நம்மளுடைய வார்த்தை ஒரு நபரை பலப்படுத்துகிறதாக, அவரை ஊக்குவிக்கிறதற்காக, அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்மளுடைய வார்த்தை இருக்க வேண்டும். வீணான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். என்னுடைய வார்த்தை பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும். இன்னும் 2 வசனங்களை நாம் வாசித்து வீடுகளுக்கு செல்லலாம். மத்தேயு 15வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை கூட நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 15:18 போதுமானது. என்னுடைய மனது தெளிவாக சுத்தமாக இருக்கும் பொழுது, என்னுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது, என்னுடைய மனது கறை இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாய் நல்ல வார்த்தைகளை பேசும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். என்னுடைய இருதயம் எப்படி நான் சுத்தமாக காத்து கொள்ள போகிறேன்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிந்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவது அவருக்கு எவ்வளவு சின்ன ஒரு காரியம், லேசான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இருதயம் சுத்தப்படும்படி அவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது, என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கிறது. அப்பொழுது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிறனுடைய பக்தி விருத்திக்காக இருக்கும். அதை கேட்கிறவனும் பிரயோஜனப்படுகிறான். கடைசியாக யாக்கோபு 1வது அதிகாரம் யாக்கோபினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 19:20 கூட நாம் வாசிக்கலாம். உங்கள்
சகமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய பேஷன்ஸ், அதாவது மறுபடியும் நான் வாசிக்கிறேன், 19:20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஒரு நிதானம், திடீரென்று கோபம் இவர்கள் செய்துவிட்டால் உடனே அதற்கு பதிலுக்கு பதில் உடனடியாக வார்த்தைகளை நாம் லெகுவாக அவர்கள் மீது விடுகிறோம். அப்படி அல்லாமல் ஒவ்வொருவரும் நிதானத்தை பயிற்றுவிக்க வேண்டுமாக. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்றும் வேதாகமம் நம்மளுடைய நாவை குறித்து கூறுகிறது. இந்த நாவை நாம் பாடுகிறதற்கும் வசனங்களை வாசிப்பதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது பிறருடைய பக்தி விருத்தி அடையாமல் அவர்கள் கூடாமல் இருக்கிற வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? சிறு பிள்ளைகளில் நாம் முதலில் நான் சொன்ன மாதிரி சக்தி வேண்டும், பலம் வேண்டும், வல்லமை வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை உங்களுடைய நாவில் சிறு பிள்ளையிலிருந்து தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நாவானது நெருப்புக்கு ஒப்பாக இருக்கிறது, அது அவயவங்களில் சிறிதாக இருப்பினும் அந்த ஒரு நாவு எவ்வளவு வல்லமையானது. உயிரை எடுக்கிறதற்கும் ஒரு நபருடைய வாழ்க்கையை ரட்சிப்பதற்கும் அவனை காப்பாற்றுவதற்கும் இந்த நாவு பயன்படுத்துகிறது. என்னுடைய நாவு பிறனுடைய பக்தி விருத்திக்காக பேச வேண்டும். அவன் அதை கேட்கிறவன் பிரயோஜனம் அடைய வேண்டும். நாளிலும் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். பேசிய இந்த வார்த்தைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பதமர்த்தி நிம்மதி நிம்மதியே நிசரேவும் தீரு பாதமர்த்தி நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த மானந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கணமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கணமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உவள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உவள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நம்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நம்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பா
பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, சித்தமே செய்து இயேசு ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசு நாதா